நீங்கள் எப்போ வந்து இதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா, பழங்கள் மீது ஏன் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்கன்னு? இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ ஏதாச்சும் பழங்களில் 5 digit கோடு இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 9 ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த பழத்தை இயற்கை முறையில் வளர்த்துருக்காங்க. அதுவே பழங்களில் 5 digit கோடு இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 8 ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த பழத்தை பாதி இயற்கை முறையிலையும் பாதி செயற்கை முறையிலையும் தயாரிச்சிருக்காங்க. அதுவே ஏதாவது பழங்களில் 4 digit கோடு இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 4 ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த பழத்தை ஃபுல்லாக மருந்தாலையும் கெமிக்கலாலையும் வளர்த்துருக்காங்க. ஹைவே ரோடில் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இதை நோட் பண்ணியிருப்பீங்க. 2 1-way ரோடுக்கு நடுவில் இருக்கிற டிவைடரில் செடி வளர்த்துருப்பாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ரோடு அழகாக வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் இயற்கையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் வளர்க்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக இது எதுவுமே காரணம் கிடையாது. ஹைவே ரோட்டில் போகிற வண்டிகள் எல்லாமே மேக்ஸிமம் ஸ்பீடாக தான் போகும். இது பகல் நேரங்களில் பிரச்சனை இல்லை, ஆனால் நைட்டு நேரங்களில் ஹெட்லைட் ஆன் பண்ணி தான் போக முடியும். இந்த மாதிரி 2 directionல வர வண்டியும் ஹெட்லைட் ஆனில் வச்சுருந்தா எதிர்த்தாப்பில் வர வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இதனால் நிறைய ஆக்சிடென்ட்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஹைவே ரோட்டில் இருக்கிற 2 1-way நடுவில் இந்த மாதிரி செடிகள் வளர்க்குறாங்க. இதனால் ஒரு வண்டியோட ஹெட்லைட் வெளிச்சம் எதிர்த்தாப்பில் வர வண்டி மேலே படாது. ஏன் எல்லா ட்ரெயினும் பகலில் போகிற ஸ்பீடை விட நைட்டு அதிகமான ஸ்பீடில் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ராத்திரி நேரத்தில் மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி போகிறது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். அதனால் இரவு நேரங்களில் ஸ்பீடாக போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். நார்மலாக ஏதாவது ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குமா? ஆனால் நைட்டு நேரங்களில் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் நடக்காது. அதனால் நைட்டு நேரங்களில் பகலில் விடவும் ரொம்ப ஸ்பீடாக போகுமா? ரயில்வே ட்ராக்ல இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாமே பகல் நேரத்தில் தெரியுதை விட இரவு நேரங்களில் ஈஸியாக தெரிஞ்சிருமா? அதனால எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டு எல்லா ட்ரெயினுமே ஸ்பீடாக போகிறனால அதுக்கேற்றப்பில் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்காதபடி கரெக்டான ஷெடியூலும் வச்சுருப்பாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.